கதை பத்தி பேச போறேன். ஏய் சூப்பர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஷோ அண்ட் டெல்ல நான் யானையை பத்தி பேச போறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு புலியை பத்தி பேச போறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு ஷோ அண்ட் டெல்ல எறும்பு பத்தி பேச போறேன். ஏய் ஷம்மி, ஷோ அண்ட் டெல்லுக்கு எறும்பு தவிர உனக்கு வேற எதுவும் பெருசா கிடைக்கலையா? ஏய் எறும்பு கூட நல்ல சாய்ஸ் தானப்பா. ஆமா ஆமா, ஷோ அண்ட் டெல்ல எறும்பு பத்தி பேசினா என்ன தப்பு? பெரிய மிருகமா தான் இருக்கணுமா? அதானே நீங்க சொன்ன சரிதான் ஆண்ட் மேன். ஏய் சுரேஷ், சம்மி சிரிச்சிட்டே ஸ்கூல் போனியே, இன்னைக்கு என்ன ஆச்சு, ஏன் அழற? பாஸ்கர் மாமா, ஸ்கூல்ல ஷோ அண்ட் டெல்ல எறும்பு பத்தி பேசினதுனால எல்லாரும் என்ன கலாட்டா பண்றாங்க மாமா. அதுக்காக எதுக்கு கவலைப்படுற சம்மி? அது இல்ல மாமா, நான் வேற ஒரு பெரிய மிருகம் எடுத்திருந்தா என்ன இந்த மாதிரி கேலி பண்ண மாட்டாங்கல்ல. ஏய் சம்மி, ஒருத்தருடைய சிறப்பு அவங்க உருவத்துல இல்ல, அவங்க புத்திசாலித்தனத்துல தான் இருக்கு. இது புரியறதுக்கு உனக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு நாள் அஜயும் பிரியாவும் கடைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொல்லிருக்கேன்ல, அந்த பையன் வரான்ல, அவன் சரியான முட்டாள், காட்டட்டுமா? தம்பி இங்க கொஞ்சம் வா. வாங்க தம்பி கொஞ்சம். உன்ன ஒரு கேள்வி கேக்கட்டுமா? உனக்கு இந்த ரெண்டு நோட்டு வேணுமா இல்ல இந்த ஒரு நோட்டு வேணுமா? இந்த ரெண்டு நோட்டையும் எடுத்துக்கிறேன் சார். நான் நினைச்ச மாதிரியே எடுத்தேன். இப்ப புரியுதா? நீ சொன்னது சரிதான்ப்பா. ஏய் அஜய், அவங்க ரெண்டு 10 ரூபாய் நோட்டும் ஒரு 50 ரூபாய் நோட்டும் வச்சு கேட்கும் போது நீயே 2 10 ரூபாய் நோட் எடுத்த. 50 ரூபாய் நோட் எடுத்திருந்தா நம்மளுக்கு நிறைய பணம் கிடைச்சிருக்கும்ல. கிடைச்சிருக்கும் தான், ஆனா நாளையிலிருந்து என் கூட இந்த விளையாட்டு விளையாட மாட்டாங்கல்ல. ஏய் அஜய், பெரிய புத்திசாலி தான் நீ. ஹே நிம்மி சம்மி, இப்ப புரிஞ்சுதா? ஒருத்தருடைய சிறப்பு அவங்க உருவத்துல இல்ல, ஆனா அவங்க புத்திசாலித்தனத்துல தான் இருக்கு. எறும்ப என்ன நீங்க கம்மியா எடை போட்டுட்டீங்களா? எறும்ப பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ. ஹே, இந்த உலகத்துல 12,000 வகைக்கு மேல எறும்புகள் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? எறும்புங்க அது நடந்து போற பாதையில ஒரு தடத்தை விட்டுட்டு போகும், இத வச்சு மிச்ச எறும்புகளுக்கும் அது வழி தெரிஞ்சுக்கும். ஒரு எறும்பால அதோட எடைய விட 20 மடங்கு எடைய அதால தூக்க முடியும், அது தெரியுமா உங்களுக்கு? நிம்மி, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எறும்பு மாதிரி உனக்கும் பலம் இருந்ததுன்னா நீ ஒரு காரையே தனியா தூக்கிடுவ. நிம்மி சம்மி, இப்ப புரிஞ்சுதா? ஒருத்தருடைய சிறப்பு அவங்க உருவத்துல இல்ல, அவங்க புத்திசாலித்தனத்துல இருக்கு. இது என்ன? இது யாரு டிவில இருந்து வெளில வந்துட்டாரு? ஆண்ட்மேன், இந்த உலகத்தை காப்பாத்த உன்னோட உதவி தேவை, உடனே வா. நான் பேசுறது கேக்குதா ஆண்ட்மேன்? Don't forget to give your feedback about this video in the comment section below. Subscribe to my channel and click on the bell icon to get instant notification of my new videos. Thanks for watching.